सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां श्री गुरुभ्यो नमः। नालावद श्लोकम् निवेश्योद्याने स्वालय परिसरस्थेरहसितां तदीयं सौंदर्यं निरतिशयमालोक्य च मुहुः सकामी स्वस्मिन् तां कथमपि सरागां रघुपतौ विरागं च श्रीमत्यपि कलयितुं यत्नमकरोत्। इंद श्लोकतले रावणन सीतये तन्नुडैय इडत्तुल वच्चिंडु என்ன மாதிரியான காரியம் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லப்படுறது பாருங்க. இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதம் நிவேஷ்ய உத்யானே ஸ்வாலய பரிசரஸ்தே ரஹசி தாம் ததீயம் சௌந்தர்யம் நிரதிசயம் ஆலோக்கிய ச முஹு சஹா காமி ஸ்வஸ்மின் தாம் கதமபி சராகாம் ரகுபதௌ விராகாம் ச ஸ்ரீமதி அபி கலயிதும் யத்னம் அகரோத். இப்படி பதச்சது. இதனுடைய அர்த்தம் என்ன? சஹா காமி, சஹா அந்த ராவணன் எப்பேற்பட்டவன், காமி அதிகமான ஆசையை கொண்டவன். இந்த இடத்துல காமி அப்படின்னு பதத்துல இனி பிரத்யா பிரத்யான்னு சொன்னா இந்த இடத்துல சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்றது உண்டு, சிலது சஃபிக்ஸா வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துல சஃபிக்ஸா இருக்கு இனி பிரத்யா. அதாவது இந்த பிரத்யமானது ஒரு நிந்தார்த்தகமா இருக்கு. ஒரு அந்த யார் காமின்னு நம்ம சொல்லப்படுறோம், இங்க சொல்றோமோ யார அவனை நிந்திக்கிறதா இருக்கு. அதுக்காக இந்த பிரத்யத்தை இந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்கா. இந்த பிரத்யத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு, அதுல நிந்தா அப்படிங்கிற இந்த அர்த்தமும் உண்டு. எப்படி தெரிகிறது பாருங்க. பூம நிந்தா பிரசம்சாசு நித்தியயோகே திசாயனே சம்பந்தேஸ்தி விவக்ஷாயாம் பவந்தி மதுபாதயா அப்படின்னு இந்த வியாக்கரணத்துல வரக்கூடிய சம்பந்தமான வியாக்கரணத்தினுடைய சம்பந்தமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல இந்த மதுபாதயா பிரத்யாக மது முதலிய பிரத்யங்கள் எந்த மாதிரியான அர்த்தங்கள்ல உபயோகப்படுத்தப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மது முதலிய பிரத்யங்கள்னு சொன்னோம் இல்லையா, அதுல இந்த இனி பிரத்யமும் ஒண்ணு. இது நிந்தார்த்தகமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் நமக்கு இப்ப என்ன அர்த்தம் கிடைச்சது? சஹா காமி அந்த ராவணன் எப்பேற்பட்டவன்னு சொன்னா நிந்திக்க தகுந்த ஆசையை உடையவன். அவன் என்ன செஞ்சான்? போன ஸ்லோகத்துல நாம பார்த்தோம் சீதையை அபகரிச்சுண்டு போயிட்டான்னு பார்த்தோம். அப்படி சீதையை அபகரிச்சுண்டு அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டா ஸ்வாலய பரிசரஸ்தே உத்யானே தாம் ரகசி நிவேஷ்ய. என்ன அர்த்தம் பாருங்க. ஸ்வாலய பரிசரஸ்தே ஸ்வஸ்ய ஆலயா ஸ்வாலயா தன்னுடைய இருப்பிடம், அவனுடைய அந்த ராஜபவன் தான் தங்கியிருக்கக்கூடிய இடம், அந்த பரிசரஸ்தே சுற்று வத்தார் அதாவது தன்னுடைய அந்த இருப்பிடத்துக்கு அருகிலேயே. எது அந்த இடம்? உத்யானே அசோக வனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வனத்துல அந்த உத்தியானத்துல
தாம் அந்த சீதையை அபகரித்து வந்ததான சீதையை ரகசி நிவேஷ்ய, நிவேஷ்யன்னு சொன்னா அங்க இருக்கும்படி செய்து விட்டுன்னு அர்த்தம். வெறுமனே இல்லை, ரகசி தாம் ரகசி நிவேஷ்ய, அந்த சீதையை ஒரு மறைவான தனிமையான இடத்தில் இருக்கும்படி செய்துவிட்டு என்ன பண்ணினா, ததீயம் சௌந்தர்யம், ததீயம் தஸ்யாஹா இதம் ததீயம், அவளுடைய சௌந்தர்யம் அழகை, எப்பேற்பட்ட அழகை, நிரதிசயம், அதிசயம்னு சொன்னா அதிகம்னு அர்த்தம். நிரதிசயம்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, இதை காட்டிலும் இன்னொரு ஒரு அதிகம் கிடையாது. வாபேக்ஷையா அதிசய சூன்யம், தன்னை காட்டிலும் இன்னொரு அதிகம் இல்லாத ஒரு வஸ்து அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலேயே மிகவும் அழகானவள் சீதை, அப்பேற்பட்ட அந்த சீதையினுடைய அழகை, நிரதிசயம் ததீயம் சௌந்தர்யம், முகுகு மறுபடியும் மறுபடியும் ஆலோக்கிய பார்த்து விட்டு, இதுக்காகத்தான் தன்னுடைய பவனத்துக்கு அருகிலேயே சீதையை வச்சுட்டான். மறுபடியும் மறுபடியும் முகுகுன்னா மறுபடியும் மறுபடியும் புனப்புனா அந்த சீதையினுடைய அழகை பார்த்து விட்டு பார்த்து கொண்டு, சஹா காமி, அந்த காமியாக இருக்கக்கூடிய ராவணன் தாம் அந்த சீதையை கதமபி எப்படியாவது ஸ்வஸ்மின் தன்னிடத்துல தராகாம் கர்த்தும், ராகா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆசை, தன்னிடத்துல இந்த சீதா எப்படியாவது ஆசைப்படும்படி செய்யறதுக்கு முயற்சி செய்தான். ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் சராகாம் தாம் கர்த்தும், ஆசை உடையவளாக அந்த சீதையை மாற்றுவதற்கு, கலையிட்டும் செய்வதற்கு யத்தம் அகரோத், முயற்சி செய்தான். அது மட்டும் இல்லை, ரகுபதௌ ஸ்ரீமதி, ஸ்ரீமதி ரகுபதௌ, இந்த ராமர் இருக்காரே அவரிடத்துல எப்படியாவது இந்த சீதையினுடைய அந்த பிரேம இருக்கே அதை போக்கம். அந்த ராமர் இடத்துல சீதை ரொம்ப ராகத்தோடு இருக்கா, ஆசையோடு இருக்கா, அந்த ஒரு பிரேம இருக்கே அன்பு, அதை எப்படியாவது விளக்கிடணும். தன்னிடத்துல சீதைக்கு ஆசை வரணும், ராமன் இடத்துல அந்த சீதைக்கு ஆசை போகணும், இப்படின்னு ரெண்டு விதமான முயற்சியும் செய்கிறான். ரகுபதௌ விராகாம்ச தாம் கர்த்தும் கலையிட்டும் யத்னம் அகரோத், அந்த ரகுபதௌ அப்படிங்கிற பதம் இருக்கு இல்லையா, ரகுபதிஹி, அதுக்கு ஒரு விசேஷணம், ஸ்ரீமதி, ஸ்ரீமதி ரகுபதௌ, எல்லா விதமான சகல குணங்களையும் கொண்டவரான ராமனிடத்தில். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த விசேஷணம், ராமரிடத்தில் சீதையினுடைய அன்பை குறைக்கிறதுக்கு, ராமரின் பால் சீதையை கொண்ட அந்த அன்பை மாற்றுவதற்கு ரொம்ப பரிசிரமப்படணும்னு அவனுக்கும் தெரியும். ஏன்னா ராமர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே, அவர் எப்பேற்பட்டவர், எல்லா விதமான நற்குணங்களையும் கொண்டவராச்சே. ஒரு பெண் ஒரு ஆணிடம் எதிர்பார்க்கறது இதுதானே, எல்லா விதமான நற்குணங்களையும் தானே. அப்பேற்பட்ட ராமர் இடத்துல சீதையினுடைய அன்பு குறையணும்னா அது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அதனாலதான் ஸ்ரீமதி ரகுபதௌ, அங்க இன்னொரு ஒரு பதமும் சேர்த்திருக்கார், அபி, ராமன் சகல குண சம்பன்னமாக இருந்த போதிலும் கூட அவரிடத்தில் விராகத்தை உண்டு பண்ணுவதற்கு, சீதைக்கு ராமனிடத்தில் ஒரு வெறுப்பை வரும்படி செய்வதற்கு. எப்பேற்பட்ட ராமனிடத்தில் எல்லா விதமான குணங்களையும் கொண்டவராக இருந்தாலும் அவரிடத்துல சீதைக்கு ஒரு விராகா, வெறுப்பு வரணும் அப்படின்னு முயற்சி செய்யறான்.
அதனாலதான் ஸ்ரீமதி ஸ்ரீமதி அபி ரகுபதௌ விராகாம் ச தாம் கலயிதும், ஆசையற்றவளாக ராமரிடத்தில் ஆசையற்றவளாக சீதையை கலயிதும் செய்வதற்கு யத்னம் அகரோத், முயற்சி செஞ்சாம். என்ன மாதிரியான முயற்சி? தன்னை பத்தி வசத்தியான வார்த்தைகளை சொல்றது, ராமனை பத்தி ரொம்ப தாழ்த்தி பேசுறது, இப்படியான விஷயங்களை கொண்டு ராமரிடத்துல சீதைக்கு வெறுப்பு வரும்படி செய்யணும். தன்னை பத்தி வசத்தி சொல்லிக்கணும் இல்லையா, சொல்லிண்டா என்ன ஆகும், ஓ ராவணன் வந்து இந்த மாதிரியான ரொம்ப பெரிய பலவான், இப்படியாக சில எண்ணங்கள் சீதைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பல முயற்சிகளை செஞ்சான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அஞ்சாவது ஸ்லோகம். ஏதஸ்மின்னந்தரே நிர்ஜனகஜமுடஜம் வீக்ஷ சம்சோசத தாமன்வேஷ்டும் சானுஜேனாத்யடவி விசரதாவாப்த பம்பாதடேன ராமேண ப்ராபிதஸ்ய ஸ்ரியமினதனயஸ்யாஜ்ஞயா உத்தீர்ணவார்த்திஹி லங்காம் கத்வாஞ்சனேயோ ஜனகதுஹிது ராவாஸ விருக்ஷாக்ரகோபூத். ரக்தராவர்த்தி ஏதஸ்மின் அந்தரே நிர்ஜனகஜம் உடஜம் வீக்ஷ்ய சம்சோசதா தாம் அன்வேஷ்டும் சானுஜேன அத்யடவி விசரதா அவாப்த பம்பா தடேன ராமேண ப்ராபிதஸ்ய ஸ்ரீயம் இனதனயஸ்ய ஆஜ்ஞயா உத்தீர்ணவார்த்திஹி லங்காம் கத்வா ஆஞ்சனேயஹ ஜனகதுஹிதுஹு ஆவாஸ விருக்ஷாக்ரகஹ அபூத். இந்த ஸ்லோகத்துலதான் சீதையை தேடுறதாகவும் சீதையை தேடி ஹனுமான் லங்கைக்கு போறதாகவும் சொல்ற பாருங்க. ஏதஸ்மின் அந்தரே இதற்கு இடையில் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. எதற்கு இடையில்? ராமன் அந்த பொய்யான சுவர்ண மானை தேடி போனார் இல்லையா, தங்க மானை தேடி. அந்த சமயத்துல ராவணன் வந்து அபகரிச்சு போயிட்டான். இந்த நிகழ்ச்சிக்கு இடையில் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் ராமர் தன்னுடைய உடஜத்துக்கு, உடஜம்னு சொன்னா பரணசாலை, இந்த குடில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உடஜம். உடஜம் வீக்ஷிய தன்னுடைய குடிலை பார்த்து விட்டு, எப்பேற்பட்ட குடில் அது? நிர்ஜனகஜம், ஜனக ஜனக மகாராஜாவினுடைய பெண் ஜானகி இல்லையா, அந்த ஜானகி இல்லாததான குடிலை பார்த்து விட்டு. நிர்ஜனகஜம் உடஜம், நிர்ஜனகஜம் அப்படிங்கிறது இந்த உடஜத்துக்கு விசேஷணமா இருக்கு. நிர்கதா ஜனகஜா சீதா யஸ்மாத் தம் நிர்ஜனகஜம், இப்படி சமாசம் பண்ணும். ஜானகி இல்லாத அந்த குடிலை பார்த்து விட்டு, வீக்ஷிய பார்த்து விட்டு, சம்சோசதா மிகவும் துன்பத்துடன் கூடியவராக ராமர், ராமரால் நம்ம திருத்தியா வச்சுக்கணும் இடத்துல, சம்சோசதா இருக்கிறதுனால, அதாவது சம்சோசதா விசரதா ராமேன அப்படின்னு அங்க சேர போறது. ராமனால், எப்பேற்பட்ட ராமனால், சம்சோசதா துன்பத்துடன் கூடிய ராவனால், ராமரால், விசரதா தேடுகின்ற ராமரால், இப்படின்னு நம்ம எல்லாத்தையும் அங்க சேர்க்கணும். சம்சோசதா
சோகத்துடன் கூடியவரான ராமரால் தாம் அந்த சீதையை அன்வேஷ்டும் தேடுவதற்கு சானுஜேன அனுஜேன சக வர்த்ததே இதி சானுஜா தம்பியுடன் கூடியவராக அதாவது லக்ஷ்மணனுடன் கூடியவராக ராமரால் அத்யடவி அந்த காட்டில் அர்த்தம். இது ஒரு வித்தியாசமான சமாசம் சமாசா அவ்யயீபாவ சமாசகான்னு சொல்லுவோம். ஹரௌ இதி அதிஹரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இங்கேயும் அத்யடவி காட்டில் விசரதா தேடுகின்ற ராமரால் அவாத்த பம்பாதடேனா பிராப்தம் பம்பாதடம் ஏன அடையப்பட்ட பம்பாதீரத்தை உடைய ராமரால் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே இங்க ராமருக்கு விசேஷணமா வருது. பம்பாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏரி, மானச சரோவரகான்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பம்பாங்கிறது ஒரு பெரிய ஏரி. இந்த ரிஷியமூக பர்வதம் இருக்கு இல்லையா, அதுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நன்னீர் ஏரி, ரொம்ப புண்ணிய தீர்த்தமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர அந்த ஏரியினுடைய கரையை அடைஞ்சிருக்கிறார். அடைஞ்சதான ராமரால் எல்லாமே இந்த ராமருக்கு விசேஷம். அவாப்த பம்பா தடேனா ராமேனா என்ன ஆச்சு ராமரால் பாருங்க. பிராபித்தஸ்ய ஸ்ரீயம் இனதனயஸ்ய ராமனால் அடையப்பட்ட ராஜ்யத்தை உடைய சுக்ரீவனுடைய கட்டளையினால் அப்படியே கோர்வையா அழகா வந்துட்டே இருக்கும். இத நம்ம பார்த்து ரசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எங்கேயுமே நிக்கல பாருங்க, எல்லாமே விசேஷமா, ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி விஷயமா இருந்தாலும் தனியா சொல்லாத விசேஷணமாவே சேர்த்துட்டு எல்லா விஷயத்தையும் வர்றாரு. விஷயத்த தனியா சொல்லாத ராமருடைய விசேஷணமா சேர்த்துட்டு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட்டார். ராமேன ராமரால் பிராபித்தஸ்ய அடையப்பட்ட அடையப்பட்டவருடைய அப்படின்னு அர்த்தம். யார் அடையப்பட்டவர்? இனதனயஸ்ய இனஹான்னு சொன்னா சூரியா, இனசிய தனயா இனதனயா தனயான புத்திரன் அர்த்தம், சுக்ரீவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரியும் ராமாயணத்துல ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு அதாவது சுக்ரீவன் ஒருத்தர் இடத்துல வந்தவர், வாலி ஒருத்தர் இடத்துல இருந்து வந்தவர், இந்த மாதிரி நமக்கு தெரியும். இப்ப எப்படி நாம வந்து ஹனுமான் வாயுவினிடமிருந்து வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி சுக்ரீவன் இந்த அவதாரத்துல ராவண வதம் பண்றதுல உபகாரம் பண்றதாக ஒவ்வொரு தேவத்தையும் தன்னுடைய சொரூபத்துல ஒவ்வொரு கேரக்டரா அதில் எடுத்திருக்கான்னு தெரியும். அதுல சுக்ரீவன் வந்து சூரியனுடைய அம்சம், அதாவது சூரிய புத்திரன். அதனாலதான் இனதனயஸ்ய ராமேண பிராபித்தஸ்ய இனதனயஸ்ய ராமரால் அடையப்பட்ட சுக்ரீவனுடைய ஆக்ஞையினால்னு பின்னாடி வரப்போறது ஆக்ஞையா. சரி, ராமரால் எதை அடைந்தார் சுக்ரீவன் அப்படின்னு கேட்டா ஸ்ரீயம் ஐஸ்வர்யம். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம்? ராஜ்யலக்ஷ்மி அப்படிங்கிற இந்த ஐஸ்வர்யத்தை ராமரால் அடைந்தவரான சுக்ரீவனுடைய ஆக்ஞையினால் வாலியை வதம் பண்ணி அந்த இடத்துல ராஜ்யாபிஷேகம் பண்ணி சுக்ரீவனை உட்கார வச்சார். இப்போ ராமரால் அடையப்பட்ட ராஜலக்ஷ்மியை உடைய சுக்ரீவனுடைய இனதனயஸ்ய ஆக்ஞையா கட்டளையின் பெயரால் உத்தீரண வார்த்திகி உத்தீரணஹா வார்த்திகி ஏன யாரால் இந்த சமுத்திரமானது கடக்கப்பட்டதோ
அப்படின்னு பகுவரீக சமாசம் தமிழ்ல சொல்றதா இருந்தா நம்ம இப்படிதான் சொல்லணும். யாரால் சமுத்திரமானது கடக்கப்பட்டதோ அவன், யார் அவர், ஆஞ்சநேயா, அஞ்சனாயாஹா புத்திரா ஆஞ்சநேயா. வார்திகின்னு ஒரு பதம், வாரிதிகின்னு சொன்னாலும் சரி வார்த்திகின்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே சமுத்திரத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா நம் சமஸ்கிருதத்துல வாரி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, ஜலத்தை சொல்லக்கூடியது. அதே மாதிரி வார் அப்படின்னு ரேபாந்தமாவும் ஒரு சப்தம் இருக்கு, வாஹ வாரி வாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஜலத்தை தான் சொல்றது. அதனால வார் சப்தத்தை எடுத்திருந்தால் வார்த்திகி, வாரி சப்தத்தை எடுத்திருந்தால் வாரிதிகி, ரெண்டுமே வந்து சமுத்திரத்தை தான் சொல்றது. அதாவது வாரி தீயந்தே அஸ்மின் இதி வாரிதிகி. அதே இடத்துல வாரி சப்தத்தை எடுத்துட்டு வார் சப்தத்தை சொன்னா இதே வியுற்பத்தினாலேயே அங்கே வார்திகி அப்படிங்கிற பதம் வருது. உத்தீர்ண வார்த்திகி, யார் அவர், தாண்டிய சமுத்திரத்தை உடையவர் ஆஞ்சநேயா. அவர் என்ன பண்ணார், லங்காம் கத்வா, லங்கையை அடைந்து, ஜனக துஹிதுஹு, துஹிதா அப்படின்னு சொன்னா பெண், ஜனகஸ்ய துஹிதா ஜனக துஹிதா, ஜனகருடைய மகளாகிய சீதையினுடைய ஆவாச விருக்ஷாக்ரக அபூத். ஆவாசா அப்படின்னா இருப்பிடம். இப்போ சீதை என்ன மாளிகையா இருக்கா, இல்லை, ஒரு உத்தியானத்துல ஒரு மரத்துக்கு கீழே இருக்கா இல்லையா, அந்த மரம்தான் சீதையினுடைய இருப்பிடமா இப்போ இருக்கு. சிம்சுபா விரக்ஷம்னு சொல்லுவோம் அது, அந்த மரத்துக்கு கீழ்தான் இருக்கா. இப்போ அதுதான் சீதையினுடைய ஆவாச ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை இவர் இப்படி குறிப்பிடுறார், ஆவாச விருக்ஷா, விருக்ஷஸ்ய அக்ரே, அக்ரேன்னு சொன்னா மேலே நுனியில்னு அர்த்தம், கிளையினுடைய நுனியில். ஆவாச விருக்ஷாக்ரக அபூத், ஆவாச விருக்ஷ அந்த சீதையினுடைய இருப்பிடமான மரத்தினுடைய நுனியில் இருப்பவராக அபூத் ஆனார். யாரு, ஆஞ்சநேயா. இப்படி ஹனுமார் லங்கையை அடைஞ்சு அங்க பலவாறாக தேடி கடைசியில இப்போ சீதையினுடைய இருப்பிடமான அந்த விருட்சத்தினுடைய நுனியிலே உட்கார்ந்து பார்க்க போறார் இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு. இதை நாம அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம்.